हाय एवरीबडी நான் உங்கள் சிவா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொளியில தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில 1990 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போறோம் நம்ம எவ்வளவோ வீடியோக்களை அப்லோட் பண்ணிருந்தாலும் கூட இன்று பார்க்க போற இந்த சம்பவம் என்னையே மிரட்டிய ஒரு சம்பவம் அப்படி சொல்லி சொல்லலாங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க 2021ல எவ்வளவு துன்பங்கள் இருந்தோ அதை நீங்க 2022வது மகிழ்ச்சியோடு அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த சம்பவத்துக்குள்ள போலாங்க இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வாய்ஸ் நோட்டாங்க கூட சென்ட் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல்லைக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க நம்ம ஷோக்குள்ளே போலாம் நம்ம பார்க்க போகிற இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 1990 காலகட்டங்களில் நடந்த திகில் சம்பவங்க இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கேசவன் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 50 வயதுடைய ஒரு நபருங்க இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க 90 காலகட்டங்களில் இவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேசவன் அப்படிங்கிற நபரினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் செல்வி அப்படிங்கிற 50 வயது பெண்மணி இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரே செல்ல மகனான திருமண வயதில் இருக்கக்கூடிய ராமு அப்படிங்கிற வாலிபரும் இருந்திருக்காங்க இந்த ராமு அப்படிங்கிறவருக்கு அப்பா கிடையாதுங்க இந்த செல்வி அப்படிங்கிற தன்னுடைய அம்மாவோடு தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பா இல்லாத காரணத்தினால அம்மா மேலே ரொம்ப பாசங்க அம்மா பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாங்க அம்மா சொல்லை கொஞ்சம் கூட தட்டாத நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இந்த நேரத்தில் இந்த செல்வி அப்படிங்கிற பெண்மணி தன்னுடைய மகனுக்கு ஒரு மணமகள் தேடிட்டு இருந்திருக்காங்க கடைசியாக இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்னொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கயல்வெளி அப்படிங்கிற பெண்மணியை பார்த்து தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படி திருமணமாகி கிட்டத்தட்ட 5 மாத காலகட்டத்தில் அந்த கயல்வெளி அப்படிங்கிற பெண்மணி கர்ப்பமாகறாங்க இதை பார்த்து சந்தோஷப்பட்ட செல்வி அப்படிங்கிற அந்த பெண்மணி நம்ம பாட்டியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க அதற்கடுத்து அந்த பெண்ணுக்கு வளைகாப்பெல்லாம் செஞ்சு முடிச்சு இந்த செல்வி அப்படிங்கிற பெண்மணியினுடைய குடும்ப ஜோசியரை தன்னுடைய மகனோடு போய் பார்த்துருக்காங்க கர்ப்பிணியாக இருக்கிற காரணத்தினால கயல்வெளியை வீட்டிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி ஜோசியக்காரர்கிட்ட போன பின்பு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க வீட்டுக்கு திரும்ப வந்து கயல்வெளியை பார்த்து சந்தோஷமான விஷயம் தான் நம்மளுக்கு பிறக்க போறது ஆண் குழந்தை பேரனை வச்சு நான் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வி அப்படிங்கிற பெண் தன்னுடைய மருமகள் கிட்ட சொல்லியிருக்காங்க அதற்கடுத்ததாக முதல் பிரசவம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கயல்விழி அப்படிங்கிற பெண்மணியை அவங்களுடைய பெற்றோர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி 10 மாதம் முடிந்த உடனே ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குதுங்க ஜோசியர் சொல்ற மாதிரி ஆண் குழந்தை பிறக்கவே இல்லைங்க இந்த செய்தியை கேட்ட உடனே கயல்விழியினுடைய மாமியாரான செல்விக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுங்க என்னடா ஆண் குழந்தை பிறக்கும்னு பார்த்தோமே பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த 80-90 காலகட்டங்களில் பெண் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் அப்படி பரவலாக அந்த ஒரு திங்கிங்கில் தாங்க இருந்தாங்க ஸோ இப்படி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு அந்த கயல்விழியினுடைய வீட்டுக்கு போயிட்டு குழந்தையை பார்த்துருக்காங்க அதற்கடுத்ததாக கயல்விழி அவங்களுடைய பெற்றோர்களுடைய வீட்டிலேயே அந்த குழந்தை 4 மாத காலகட்டம் இருக்கும் வரைக்கும் பேர் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாமியாரினுடைய செல்வியினுடைய வீட்டுக்கே வர்றாங்க இந்த நேரத்தில் இருந்தா இந்த குடும்பத்தில் புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அந்த குழந்தை இந்த செல்வியினுடைய வீட்டுக்கு அதாவது இந்த மாமியாரினுடைய வீட்டுக்கு வந்த பின்பு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ராமு அப்படிங்கிற அந்த குழந்தையினுடைய அப்பா 2-வீலரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கை முழிகிற மாதிரி ஒரு சின்ன விபத்து ஏற்படுதுங்க இந்த நிகழ்வு நடந்த உடனே கயல்விழியினுடைய மாமியார் இந்த குழந்தையின் மேலே ரொம்ப ஆக்ரோஷப்பட்டிருக்காங்க இந்த குழந்தையினுடைய சாபத்தினால தான் என்னுடைய பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த குழந்தை உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் வெறுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பேசும் போதெல்லாம் அந்த குழந்தையினுடைய தாயான கயல்விழிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனா வேற வழியே இல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு அதை புலம்பிட்டு இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் அந்த பெண் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குதுங்க இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வளர வளர இந்த ராமு அப்படிங்கிற குழந்தையினுடைய அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கடன் பிரச்சனைகள் அடிக்கடி 2-வீலரில் கீழே விழுவது இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குங்க இதற்கெல்லாம் காரணம் அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதான 50 வயதுடைய செல்வி நினச்சிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் கரெக்டாக அந்த குழந்தை கிட்டத்தட்ட 2.5 வயது வரைக்கும் வளர்ந்து
நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா, நடக்க ஆரம்பித்த உடனே இந்த மாமியார் எப்போது பார்த்தாலும் அந்த குழந்தையை பார்த்தாவே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா, ஒரு பெரிய வீடு மாதிரிலாம் இருக்காது, மூணே ரூம் தாங்க, ஒரு கிச்சன், மறுபடியும் ஒரு ஹால், அதுக்கடுத்து இன்னொரு ரூம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பில் கடைசி ரூமில் அவங்களுடைய மாமியார் தூங்குவாங்க. நடு ரூமில் இந்த தம்பதிகள் மற்றும் அந்த குழந்தை தூங்குவது வழக்கம். இந்த சைடு கிச்சனுங்க. இப்படி இருக்கக்கூடிய தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹாலில் வந்து இந்த குழந்தைய நடுவில் படுக்க வச்சுட்டு இந்த சைடு ராமு அப்படிங்கிற குழந்தையினுடைய அப்பாவும் இந்த சைடு கயல்விழியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலை ஒரு 5 மணி இருக்குங்க. திடீர்னு அந்த வீட்டில் யாரோ பயங்கரமாக சத்தம் போடுற மாதிரி கேட்குதுங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏ கயல் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியாரான செல்வி அப்படிங்கிற பெண்மணி எழுப்புறாங்க. எந்திரிச்சு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தை எங்கடி காணமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பதறிப்போன கயல்விழிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. அந்த நேரத்தில் தான் அந்த வீட்டினுடைய கதவு உள்காப்பால் போட்டு தான் தூங்குவாங்க, அந்த கதவு வந்து திறந்துருக்குங்க. உடனே குழந்தை எந்திரிச்சு தாழ்பாலை திறந்து வெளியே போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த ஏரியா முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த குழந்தையினுடைய தகப்பனான ராமு, அந்த செல்வி அப்படிங்கிற குழந்தையினுடைய பாட்டி எல்லாருமே ஒவ்வொரு தெருவாக போய் குழந்தையை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 3 பேரும் தேடியும் கூட அந்த குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. இந்த நேரத்தில் கயல்விழிக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுங்க. நள்ளிரவு தூங்கும்போது குழந்தைய நடுவில் போட்டுட்டு தானே தூங்கினோம், திடீர்னு எப்படி காணாமல் போவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புள்ள பிடிக்கிற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சுன்னா இதை கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில நபர்கள் குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்த உடனே கயல்விழிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் போய் தன்னுடைய 2.5 வயது பெண் குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அதற்கு பின்பு காவல்துறை வழக்கெடுத்து அந்த கிராமம் மற்றும் அவங்களுடைய வீட்டை சுற்றி தேடி பார்த்து அந்த குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குங்க, அந்த கயல்விழியினுடைய குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் முடிச்சும் கூட அந்த குழந்தை கிடைக்காத காரணத்தினால காவல்துறைகிட்ட போய் இவங்க வேண்டுகோளாக வைத்த உடனே காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம்மா, சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் கயல்விழி தன்னுடைய குழந்தை இல்லாமல் சாப்பிடாமல் நொந்து போய் உடம்பு சரியில்லாமல் வீட்டிலேயே ஒரு மூலையில் படுத்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம் காலகட்டம் ஆகியும் கூட காவல்துறையினால் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கவே முடியலைங்க. இப்படி இருக்கும்போது நொந்து போன கயல்விழி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு தேத்திக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்து அந்த குழந்தையை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக 1 மாத காலகட்டம் கழித்து ஒரு நாள் இந்த 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு தூங்கும்போது நள்ளிரவு ஒரு 1 மணி இருக்குங்க. தூங்கிட்டு இருந்த இந்த கயல்விழி அப்படிங்கிற பெண் திடீர்னு கதறி எந்திரிச்சு அழுதுருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் மாமியாரும் போய் கேட்ட உடனே அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காணாமல் போன என்னுடைய மகள், அதாவது அந்த குழந்தையினுடைய பேர் பிரியாங்க, காணாமல் போன என்னுடைய குழந்தை பிரியா வந்து என்னுடைய கனவுல வந்து அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுச்சு, யாரோ 2 பேர் அந்த குழந்தைய அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி அந்த கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டு கயல்விழி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே மாமியாரான செல்வியும் அந்த கயல்விழியினுடைய கணவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தையை நீ நினச்சிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால தான் உனக்கு அப்படியெல்லாம் தோணுது, பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கயல்விழியை படுக்க சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து அழுதுகிட்டே படுத்த கயல்விழிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. இந்த கனவு 1 நாள், 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அடிக்கடி இதே மாதிரி கனவு அந்த கயல்விழி அப்படிங்கிற பெண்ணுக்கு, அதாவது அந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு வந்திருக்குங்க. இப்படி இருக்கும்போது மறுபடியும் 4 நாள் கழித்து இன்னொரு பயங்கரமான விஷயம் அவங்களுடைய வீட்டில் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதே மாதிரி தான் எல்லாருமே அந்த 3 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு 1:12 இருக்குங்க. வீட்டினுடைய வெளி சைடில் இருக்கக்கூடிய கதவு பக்கத்தில் அந்த பிரியா அப்படிங்கிற குழந்தை, காணாமல் போன 2.5 வயது குழந்தை, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழலை குரலோடு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே திடுக்கிட்டு எழுந்த கயல் வேக வேகமாக அழுதுகிட்டே கதவை திறந்து பிரியா எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த அழுகுரல் நின்றுச்சுங்க. அதே மாதிரி இந்த மாமியார் மற்றும் கணவரான ராமு 2 பேரும் கயலுக்கு பின்னாடி போயிட்டு என்ன ஆச்சடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது, உங்களுக்கு சத்தம் கேட்கலையா, பாப்பா வந்து கூப்பிட்டது எனக்கு காதல நல்லா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே கணவர் மற்றும் மாமியார் 2 பேருமே இந்த கயல்விழியை கண்டபடி திட்டிருக்காங்க. குழந்தையை நினச்சிக்கிட்டே இருந்தா இப்படி தான் கேட்குற மாதிரி தோணும், பேசாமல் போய் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இந்த செல்வி அப்படிங்கிற கயல்விழியினுடைய மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராமு அப்படிங்கிற தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஏதோ தனியாக போய் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 2.5 வயது குழந்தையான பிரியாவினுடைய அந்த அழுகுரல் வந்து கயல்விழிக்கு மட்டும் கேட்கலிங்க, அந்த மாமியாரான செல்வி மற்றும்
கணவரான ராமுக்கும் கேட்ட காரணத்தினால தான் தனியாக போய் கிசுகிசுன்னு பேசியிருக்காங்க. என்னடா நம்மளுக்கும் கேட்குது, நம்மளுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவகிட்ட சொன்னோம் அப்படின்னா குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ இருக்கிற நிலையை விட மோசமாயிருவா, அதனால் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தான் தனிமையாக போய் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு திருவிழா ஒன்று வருதுங்க. வருடா வருடம் அந்த கிராமத்தினுடைய காவல் தெய்வமான மாகாளியம்மனுக்கு திருவிழா எடுக்கிற காரணத்தினால அந்த வருடமும் இந்த திருவிழாவை அந்த கிராம மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை காணாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டமான உடனே இந்த கைல்வெளியும் இனிமேல் நம்மளுக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் திருவிழா வர காரணத்தினால வருடா வருடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாகாளியம்மன் அப்படிங்கிற அந்த அம்மனை சப்பரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த பல்லக்குமார் இருக்கும், அதில் வச்சு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டினுடைய முன்னாடி போய் நின்று பாத பூஜை வாங்கிட்டு அந்த சப்பரம் வந்து கோவிலுக்கு போவது வழக்கம். அதே மாதிரி இரவு ஒரு 8 மணி தோராயமாக அந்த மாகாளியம்மனுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பணசாமியை வெள்ளை குதிரை இருக்கு இல்லையா, வெள்ளை குதிரையில் அப்படியே உயிரோடு இருக்கக்கூடிய குதிரையில் மேலே சிலையாக வச்சு கொண்டு வருவது வழக்கங்க. ஸோ இந்த நிகழ்வு அவங்களுடைய கிராமத்தில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த மாகாளியம்மன் அப்படிங்கிற அந்த அம்மனுடைய சிலை வந்து சப்பரம் மூலியமாக இவங்களுடைய வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து நிற்குதுங்க. உடனே இந்த கைவெளி அப்படிங்கிற குழந்தையினுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமாக கதறி அழுதுகிட்டே அந்த சப்பரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய பூசாரியினுடைய பாதத்தை தான் வந்து கிளீன் பண்ணி வேண்டுவாங்க. ஸோ அந்த பூசாரிக்கு வந்து பாத பூஜை செஞ்சுட்டு அம்மனே நீயும் என்னை காப்பாற்ற மாட்டியா, என் குழந்தையை மீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி முட்டி போட்டு மடிப்பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறாங்க. என் குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியலையே, மகாளியம்மா நீ தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைவெளி பயங்கரமாக அழுதுருக்காங்க. அப்படி அழுதவங்க அந்த இடத்துலையே மயக்கம் போட்டும் விழுந்துட்டாங்க. அதற்கடுத்து அந்த கைவெளியை தூக்கிட்டு வந்து அவங்களுடைய வீட்டு திண்ணையில் படுக்க வச்சுட்டு சப்பரம் வந்து கிளம்பி போயிருச்சுங்க. இந்த நிகழ்வு முடிந்த உடனே அன்றைய இரவு 8 மணிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல் தெய்வமான கருப்பணசாமி வெள்ளக்குதிரையில் அவங்களுடைய வீட்டில் வந்து வளம் வந்து ஒவ்வொரு வீடாக வந்துட்டு வரும் இல்லையா, இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குதுங்க. அதே மாதிரி கைவெளி மறுபடியும் அந்த கருப்பணசாமி முன்னாடியும் போய் முட்டி போட்டு அந்த கருப்பணசாமியினுடைய பூசாரி வந்து அந்த வெள்ளக்குதிரையோடவே வருவாருங்க. பக்கத்தில் ஆக்ரோஷம் அருவாள் ஒன்று கையில் வச்சு கருப்பனுடைய தோற்றம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த அலங்காரம் பண்ணி தான் அந்த பூசாரி கூட்டு வருவாங்க. பயங்கர ஆக்ரோஷத்தில் இருப்பார், அவருடைய கால்களுக்கு வந்து களி விட்டு குங்குமம் வச்சு பாத பூஜை பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த கைவெளியும் அந்த பூசாரிக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு கருப்பா என்னுடைய குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையா, எங்கே போச்சுன்னு உனக்கு கூடவா தெரியாது, எங்களால் தான் கண்டுபிடிக்க முடியல, என் குழந்தை எனக்கு இப்போவே வேணும், இல்லைனா நீ சாமியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கைவெளி அழுதுகிட்டே கத்தின உடனே ஆக்ரோஷப்பட்ட அந்த கருப்பணசாமி கோவிலினுடைய பூசாரிக்கு அருள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுடைய வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கு வேகமாக அந்த பூசாரி ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. கூட வந்த அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியலிங்க, என்னடா இந்த பூசாரி வீட்டுக்கு பின்னாடி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிக்கு பின்னாடியே போய் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் தரையில் அப்படியே முட்டி போட்டு அந்த பூசாரி ஆக்ரோஷமாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து தோன்றாருங்க. அப்படி தோண்டிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக 2 அடி ஆழத்தில் அந்த காணாமல் போன 2.5 வயது குழந்தையான பிரியா அப்படிங்கிற குழந்தையினுடைய சடலம் வந்து புதைக்கப்பட்டு கிடக்குதுங்க. அதை அப்படியே எடுத்த அந்த கருப்பணசாமியினுடைய அருள் வந்த பூசாரி எடுத்துகிட்டு போய் கைவெளியினுடைய முன்னாடி வந்து அப்படியே போட்டு இந்த உன் குழந்தை நீ கேட்டால் நான் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக கோவிலை நோக்கி போயிருச்சுங்க அந்த வெள்ளக்குதிரையோடு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அந்த திருவிழா அப்படிங்கிற அந்த மோட்லேருந்து இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த வீட்டுக்கு முன்னாடியே பாதி பேர் நின்றுட்டாங்க. மீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த கருப்பணசாமியை கோவிலில் விட்டுட்டு அந்த கோவில் பூசாரி அருள் வந்த காரணத்தினால அங்கேயே வந்து மயக்கம் போட்டு கோவிலையே படுக்க வச்சுட்டு மீதமுள்ள எல்லா நபர்களும் திருவிழாவை நிறுத்திட்டு இந்த கைவெளியினுடைய வீட்டை சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய பொண்ணை கொன்னுட்டு பக்கத்திலே வச்சு புதைச்சிருக்காங்களே யாருமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில வாலிபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே காவல்துறை அந்த வீட்டுக்கு வந்து அந்த பெண் குழந்தையினுடைய சடலத்தை மீட்டெடுத்துக்கிட்டு இதை யார் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணைக்காக முதல் வேளையாக இந்த கோவில் பூசாரி தானே தோண்டி கரெக்டாக இந்த சடலத்தை வெளியெடுத்தாரு, அவர் மேலே சந்தேகம் வந்துருச்சுங்க. ஏன்னா காவல்துறை இதெல்லாம் நம்பாது இல்லையா. வேகமாக போய் கோவிலில் மயங்கி கடத்திருக்கக்கூடிய பூசாரியை தெளிய வச்சு வீட்டுக்கு கூட்டு வந்து உனக்கு மட்டும் எப்படா தெரிஞ்சு அந்த குழந்தை புதைச்ச இடத்த கரெக்டாக தோண்டி கொடுத்துருக்கோன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பூசாரிக்கு எதுவுமே தெரியலிங்க. நான் எதுவும் பண்ணலை, எனக்கு அருள் வந்து தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லும்போது காவல்துறைக்கு தான் தெரியும் இல்லையா யார் போய் சொல்கிறாங்க யார் உண்மை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூசாரி மேலே எந்த தப்பும் கிடையாது, அருள் வந்து தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டமாக ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கைவெளியினுடைய மாமியாரான செல்வி மற்றும் அவங்களுடைய
கணவரை ரெண்டு பேத்தையும் காவல்துறையில் கூட்டிகிட்டு போய் சிறப்பான முறையில் கவனித்த உடனே அவங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய இரவு அந்த குழந்தைய நடுவில் படுக்க வச்சு தூங்குறாங்க இல்லையா, கரெக்டாக ஒரு 3 மணி தோராயமாக இந்த கைல்வெளியினுடைய கணவரான ராமு அப்படிங்கிறவரும் மாமியாரான அந்த செல்வி அப்படிங்கிற பெண்ணும் இந்த குழந்தையை வந்து தூக்கி வெளியெடுத்து தலையணை வச்சு அந்த இடத்துலேயே அமைத்து அந்த குழந்தையை வந்து புதைச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர கடன் பிரச்சனை வருது, தன்னுடைய அந்த குழந்தையினுடைய அப்பா வந்து அடிக்கடி கீழே விழுகிறாரு, இதற்கு எல்லாமே காரணம் இந்த பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த குழந்தைய கொடூரமாக கொன்று அந்த அங்கே வந்து புதைச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே வாக்குமூலமாக எடுத்த காவல்துறை கைல்வெளி கட்ட நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பின இந்த கேசவன் அப்படிங்கிற நபரும் அப்போ சின்ன பையனுங்க, ஒரு சம்திங் இருந்தோம், அந்த கிராம மக்கள் முழுவதும் நின்று கேட்டுட்டு இருந்து அதிர்ந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு முட்டாள்தனம் மற்றும் மூடநம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு குழந்தையை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க இருவரையும் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து காவல்துறை அவங்கள வழக்கெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீதிமன்றத்தின் மூலம் அதை சரியாக பண்ணிடுங்க, அதை பற்றி பேசணும் அப்படின்னா பெரிய டாபிக், அதை விட்டுறலாம். இதில் நாம் மிளக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குழந்தை உண்மையிலேயே வந்து அழுகும்போது அந்த அழுகுறல் கெடுச்சு இல்லையா, அந்த குழந்தையினுடைய ஆன்மா தான் தன்னுடைய அம்மா ஏங்கி போய் கிடக்கிறாங்க, நம்ம எப்படி இறந்தோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு மூலியமாகவும் கதவை தட்டி அதாவது அழுதும் சொல்ல பார்த்துருக்குங்க. அதற்கடுத்ததாக காவல்துறையே கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருந்த அந்த நிகழ்வை கருப்பன் வந்து அருள்வாக்கு மூலியமாக தன்னுடைய பூசாரி மூலியமாக தெளிவுபடுத்தியது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வழக்கை எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சடலத்தை யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, அந்த எஃப்ஐஆர் ஃபைல்லே வந்து அருள்வாக்கு வந்த ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சடலத்தை மீட்டெடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லேயே அப்படி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நீதிமன்றம் ஏற்குமா ஏற்கலையா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஸோ கேசவன் வந்து அப்படி தான் சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த நிகழ்வை இப்போது நினைத்தாலும் எனக்கு குலையெல்லாம் நடுங்குது பிரதர். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த வீடு இருந்துச்சு இல்லையா, அது குட்டிச்சவராகி போய் இப்போ யாருமே அங்கே இல்லையாமங்க. அந்த குடும்பமே மூட நம்பிக்கையினால் சின்ன பின்னம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை இதோடு சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. ஸோ இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாதை தாங்க. அதை அப்படி தாங்க பார்க்கணும். கடவுள் நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தின் மேலே தவறே கிடையாதுங்க. ஆனால் முட்டாள்தனமாக நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போலி சாமியார்களும் இந்த போலியான ஜாதகக்காரர்களும் இருக்கும் இந்த சூழ்நிலையில் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா சாமியை பார்த்து கும்பிட்டு வந்துருங்க. வேற போலி ஆசாமிகளை நம்பி கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.